அனைவருக்கும் வணக்கம் நம்ம நிறையா பண்டிகை கொண்டாடுறோம் ஆனால் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம கொண்டாடுறது தீபாவளி இந்த தீபாவளிங்கிறது நம்ம இந்தியா மட்டும் இல்லை உலகம் பூராவும் இருக்க மக்கள் ரொம்ப சந்தோஷத்தோடு கொண்டாடுறாங்க இல்லையா இந்த தீபாவளிக்குன்னு நிறையா கதைகள் இருக்குது இதில் முக்கியமாக நமக்கு தெரிஞ்சது என்னென்னா நரகாசுரன் அவனை அந்த வதம் தான் தீபாவளி அப்படின்னு கொண்டாடுறோம் அதுவும் கரெக்டு தான் அது எப்படின்னா இந்த நரகாசுரன் வந்து பூதேவியோட மகன் அவன் என்ன பண்ணுறான்னா ரொம்ப கடுமையாக தவம் இருக்கான் கடவுளை நோக்கி அப்படி கடவுளை நோக்கி தவம் இருக்கும்போது கடவுள் கேட்குறாரு அவனோட தவத்தை கண்டுகிட்டு ஐயோ இவன் ஏற்கனவே அட்டகாசம் பண்ணுறவன் நம்மளை நோக்கி வேற தவம் இருந்துட்டான் வேற வழி இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு தான் அவர் வந்தார் வந்தவொன்னே கேட்குறாரு எப்போ உன் தவத்தை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான் எனக்கு வந்து சாகாத வரம் வேணும் அப்படி நான் சாகணும்னா என்னோடய அன்னை பூதேவியோட கையால் மட்டும்தான் நான் வந்து சாகணும் வேறு யார் கையாலையும் நான் சாகக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் சரி தந்துட்டேன் உனக்கு அதே மாதிரி வரமே தரேன் உங்கள் அம்மா கையால் தான் உனக்கு சாகு அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் போயிட்டார் இவன் அப்படி ஒரு வரத்தை வாங்கினதுக்கப்புறம் அட்டகாசம் தாங்க முடியல இல்லாத அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அதாவது கடவுள்களுக்கே அன்னைன்னு சொல்லுவாங்க அதிதி அந்த அதிதியை அவங்களோட காதில் வந்து பதினாறு வளையம் போட்டிருப்பாங்களாம் அந்த பதினாறு வளையத்தையும் திருடிட்டு வந்துட்டான் அது மட்டும் இல்லாமல் ஒரு முனிவருக்கு பதினாறு பெண் அந்த பதினாறு பெண்களையும் கடத்திட்டு வந்து இவனோட அந்த புறத்தில் இதே மாதிரி எந்தெந்த மன்னர்கள் இவங்கவங்க யார் யார் வேண்டாதவங்க இருக்காங்களோ அவங்களோட பெண்களை எல்லாம் கடத்திட்டு வந்து அந்த புறத்தில் தான் இவனோட வேலையும் அட்டகாசம் தாங்க முடியாமல் எல்லோரும் தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து போய் கிருஷ்ண பரமாத்மாட்ட முறையிட்டாங்க இந்த மாதிரி நரகாசுரனோட அட்டகாசம் நாளுக்கு நாள் தாங்க முடியல நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும் அப்படிங்கும்போது அவர் யோசனை பண்ணார் அவர் உடனே என்ன பண்ணார் சரி நீங்கள் போங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மனைவி சத்யபாமாவை கூப்பிட்றாரு சத்யபாமா யாருன்னா பூதேவியோட மறு உருவம் தான் இந்த சத்யபாமா நீ வா அதாவது நீ எனக்கு எப்படி வரணும்னா நான் வந்து நரகாசனோட போர் புரிய போகிறேன் நீ வந்து எனக்கு சாரதியாவா தேரோட்டியாவா அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போகிறார் அதே மாதிரி சத்யபாமா தேர் ஓட்டுறாங்க கிருஷ்ணர் பின்னாடி உட்காந்து சண்டை போடுறாங்க கிருஷ்ணர் என்ன பண்ணுறாருன்னா வேணும்னே நரகாசுரனோட ஒரு அம்பை வாங்கிக்கிறார் அப்படி வாங்கும்போது அவருக்கு மயக்கம் வந்து கீழே விழுந்துட்டார் இதை பார்த்தோன்னா சத்தியபாமாவுக்கு ஒன்றுமே புரியல கோபத்தில் அப்படியே வெகுண்டு எழுந்துட்டாங்க ஏன்னா அவங்களோட கணவர் இல்லையா அவங்க பூதேவியோட மறு உருவம் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களே நரகாசுரனை அழிச்சிட்டாங்க அந்த நரகாசுரனை அழிச்ச நேரம் எப்படிப்பட்டதுன்னா விடியற்காலை நேரம் அதனால தான் கிருஷ்ணரும் சத்தியபாமாவும் அந்த விடியற்காலை நேரத்தில் நரகாசுரனை வதம் பண்ணதுக்கப்புறமா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாங்களாம் அதனால தான் நம்மளும் இன்றைக்கும் காலம் காலமாக பழக்கமாக அந்த விடியற்காலை நேரத்தில் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம் அன்னைக்கு அப்படிங்கிறதும் நம்மளோட ஐதீகம் அவர் கிருஷ்ண பரமாத்மா அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு அந்த அதிதியோட காது வளையமாக அவங்க திரும்ப ஒப்படைச்சாராம் அந்த புறத்தில் இருந்த பெண்கள் எல்லாரையுமே விடுதலை பண்ணாராம் அப்படிங்கிறதும் ஒரு வரலாறு இது மட்டும் இல்லாமல் இன்னொரு வரலாறும் இருக்குது அது என்னென்னா அதுவும் நமக்கு ஏற்கனவே ஓரளவு நெருக்கமானது தான் எப்படின்னா ராவணனை வதம் பண்ணிட்டு ராவணன் கிட்டேருந்து சீதையை மீட்டுட்டு வராரு ராமர் அப்படி மீட்டு கூட்டிகிட்டு வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா திரும்ப அயோத்திக்கு தான் அந்த தீபாவளியாக கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படி அவங்க திரும்ப வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா அன்னைக்கு அமாவாசை நேரம்ங்கிறதுனால இருட்டாக இருந்துச்சு ரெண்டு பேரும் அயோத்திக்கான வழி தெரியாமல் தடுமாறிட்டு இருந்திருக்காங்க ராமனும் சீதையும் அப்படி தருமாறும்போது நம்மளோட மன்னரும் அவரோட ராணியும் வர்றப்ப தடுமாறுறாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஊரில் இருக்க மக்கள் எல்லாரும் அவங்களோட வீட்டில் தீபம் ஏற்றி வச்சாங்களாம் வழி தெரியட்டும் அப்படின்னு அதனால தான் தீபாவளி அன்னைக்கு அந்த தீபங்களோட வரிசை அதை வந்து அதனால் தீபம் ஏற்றியும் நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் வட மாநிலத்தில் இது வேறு வேறு பேரில் கொண்டாடுறாங்க எப்படின்னா லக்ஷ்மி விஷ்ணுவோட திருமணனால தான் இந்த தீபாவளி அப்படின்னு கொண்டாடுறாங்க முக்கியமாக வங்காளத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா காளி தேவியை தான் வணங்கி கொண்டாடுற நாள் தான் இந்த தீபாவளி அப்படின்னு அவங்கவுங்க பழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி கொண்டாடுறாங்க ஆனால் பண்டிகை எண்ணமோ ஒன்று தான் பழக்க வழக்கமும் அதற்கான காரணங்களும் மட்டும்தான் வேறு வேறு முறையில் இருக்குது இது மட்டும் இல்லாமல் வட நா மாநிலத்தில் இந்த தீபாவளியை நான்கு நாள் பண்டிகையாக கொண்டாடுறாங்க அது எப்படின்னா முதல் நாள் அதாவது அந்த முதல் நாள் தீபாவளிக்கு முதல் நாள் வந்து அதை என்ன பண்ணுறாங்கன்னா நரக சதுர்த்தசி அப்படிங்கிற நாளாக கொண்டாடுறாங்க அதாவது நரகாசுரனை அழிக்கிறதுக்காக ரெடி பண்ணாரு அந்த மாதிரி நாளாக அதை கொண்டாடுறாங்க ரெண்டாவது நாள் அமாவாசை தினம் அந்த அன்னைக்கு தான் தீபாவளி அந்த அமாவாசை தினத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க லக்ஷ்மி தேவியும் வீட்டில் இருக்க செல்வத்தையும் வணங்குறாங்க மூன்றாவது நாள் என்ன பண்ணுறாங்கன்னா கார்த்திகை சுத்த பதையாமி அப்படிங்கிற நாளாக கொண்டாடுறாங்க நான்காவது நாள் யா எம திவிதியை அதாவது இந்த நாள் என்ன நினச்சி கொண்டாடுறாங்கன்னா வடநாட்டில் பெண்கள் அவங்களோட சகோதரர்களுக்கு புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்து அவங்கக்கிட்ட இனிப்பு கொடுத்து அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறனால இந்த நாலு நாள் வட மாநிலத்தில் கொண்டாடுறாங்க ஒரு ஒரு விதத்தில் கொண்டாடினாலும் இந்த தீபாவளி என்னமோ தீபாவளி அப்படிங்கிற பேரை கேட்டாலே நம்மளுக்கு ஞாபகம் வர்றதும் ஸ்வீட்ஸு ட்ரெஸ்ஸு இந்த நம்மளோட வெடி நமக்கு இப்போ ஆர்வம் குறைஞ்சிட்டா கூட கொண்டாடுறத கொண்டாடுறதை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது இல்லையா இப்போ நம்ம இருக்கிற இந்த இக்கட்டான கொரோனா அப்படிங்கிற காலகட்டத்தில் நீங்களும் உங்களோட குடும்பத்தோட இந்த வருட தீபாவளியை ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடணும் ரொம்ப சேஃபாக பார்த்து கொண்டாடுங்க எல்லாருக்கும் யூ ஹா வெரி ஹாப்பி தீபாவளி இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்